கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 270 உயர்வடைந்துள்ளது. அந்த பகுதியில் மீட்பு பணி தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. காணாமல் போன 225 பேரை தேடும் பணி தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள முண்டக்கை, சுரல்மலை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவால் ஏராளமான மக்கள் மண்ணில் புதைந்தனர். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணியில் 130 பேர் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது. தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர், கேரள போலீசார், தீயணைப்பு படையினர் ஆகியோருடன் இராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகிய முப்படை வீரர்களும் களமிறங்கி தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இரண்டாம் நாளாக நேற்றும் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் இடம்பெற்றன. அப்போது மண்ணில் புதைந்து உயிரிழந்த நிலையில் ஏராளமான சடலங்கள் மீட்கப்பட்டன. இரவு நிலவரப்படி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 270 உயர்வடைந்திருந்தது. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 1000 மேற்பட்ட மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைத்துள்ளனர். சுரல்மலை, முண்டக்கை பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் மட்டுமே ஏராளமானோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை 270 அதிகரித்துள்ள நிலையில் முண்டக்கை பகுதியைச் சேர்ந்த 225 பேரின் நிலை குறித்து தெரியவில்லை. அவர்கள் மண்ணில் புதையுண்டனரா, ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனரா என்பது தெரியவில்லை. அவர்களை தேடும் பணி தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது. பலர் மாயமான நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. முண்டக்கை பகுதியில் 500 மேற்பட்ட வீடுகள் இருந்த நிலையில் தற்போது 50 வீடுகள் மட்டுமே எஞ்சியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு, மலப்புரம், பத்தனம்திட்டா, இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 9 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் மலையடிவார பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.